மீறலுக்கு விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பட்டற்றவன் திருவடி பற்றிய நாள் அன்றி ஒருவனுக்கு பற்றி நீங்காது. ஆக நிலையில்லாதது நிலை என்று மகிழ்கின்றவன், நில்லாதவற்றை நிலை என்று உணரும் புள்ளிராட்டமே கடையா கடையா இழிதரன்னு சொன்னான். ஆக நிலையில்லாத அப்பா ரோட்டை பா பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு பொண்ணு ஒரு 3 வயசு கொண்டாந்து போவோம், 18 வயசு கொண்டு போவோம், ஒரு வயதான கிழவும் போவோம். தடுமாறிக்கிட்டு தான் அவரோட வாழ்க்கையை பார்த்தோம். ஏன் நரதர வந்ததுன்னா அது தன்னை உணரலாத முதுமை வரக்கூடாது. ஒருவனுக்கு வரலாம், அது வெள்ளுக்கிட்ட வரல வேண்டும். முதுமை வெல்ல வேண்டும். அவன் எவ்வளோ பெரிய சக்கரை வந்தால் சரி, அவன் எவ்வளோ பெரிய கவிஞன் பேச்சாளன் எழுத்தாளன் எவ்வளோ பெரிய மருத்துவனாலும் சரி, முதுமை வெல்ல முடியாது. ஆனால் வெல்லலாம் யார் ஆசியால்? வல்லுவ பெருமான் ஆசியால், யார் ஆசியால்? ராமலிங்க சாமியில் ஆசியால், யார் ஆசியால்? அருணகிநாதன் ஆசியால், யார் ஆசியால்? அகத்தியன் ஆசியால், யார் ஆசியால்? முருகப்பெருமான் ஆசியால். முருகா என்று ஒரு முறை சொன்னால் போதும், கூப்பிட்ற நோக்க நிலைக்கட்டான். நீ எத்தனையோ பாவிகள் அப்பா உன்னை ஆசி பெற்று ஜென்மத்தை கிடைச்சிட்டு இருக்கான். எவ்வளோ பாவிகள் மரணமில்லா பெருவாள் பட்டிருக்கான் தாயை. நான் எனக்கு அடக்கட்ட பாவிக்கு என்ன ஒரு கருணை கொண்டு பார போகிறப்பா. என் நோக்கம் என் ஆசி உன் ஆசி பெற வேண்டும். உன் ஆசி பெற்று என்னோட கலக்க வேண்டும். நீ நாடாக வேண்டும், நான் நீயாக வேண்டும். அதுக்குரிய அறிவு தீ தான் தரணும். அப்போ அவர் சொன்னார், நீயே நாயின் கடைக்கட்ட நாம உண்மைதாயா? நாயின் கடைக்கட்ட பாவி தான். நீ எத்தனையோ பாவி கருள் செய்திருக்கிற எனக்கு தெரியும். அகத்தியசம் முதல் 6 அகத்தியசம் முதல் திருமலை தேவன் இவ்வளோ பேருக்கெல்லாம் வாசி நடத்தி கொடுத்துருக்க, ஆசி தந்திருக்கிறேன். நானும் பாவி தான். ஒரு திருவுடைய தேனம் பூசிக்கவும் ஆசி பெறவும் அடியனுக்கு ஞான சித்திக்கவும் மரணமில்லா பெருவாள் பெறவும் நீரிய எனக்கு அருள் செய்ய வேண்டும். முருகப்பெருமானை கேட்கணும். முருகா என்று சொன்ன அந்த வாய்ப்பு கேட்கறதே கேட்கணும், பெற வேண்டியது பெறணும். யாரை கேட்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். முருகப்பெருமானை கேட்போம். ஆக எத்தனையோ பேர் பூஜை செய்கிறான், ஆனால் பூஜை செஞ்சு எதுக்கடாவது குருவின் அடிப்படைந்து கூடுதலாருக்கு அருவமாய் நிற்க சொன்ன போடப்படாத போட்டான். குரு என்பவன் யாரும் கேட்டான்? அதுதான்டா வள்ளுவன், அவர்தான்டா ராமலிங்க சாமிகள், அவர் தானே மாணிக்கவாசர். அவருடைய திருவடி வணங்காமல் ஒரு நூல் படித்த அறிவு வராது. நீ எத்தனை நூல் படித்தாலும் சரி, அது நூல் தெரியும் அண்ணன் அருளும் திவ்யாவுக்கமும். விண்ணில் அவர் தமக்கு விளங்குறது, எண்ணில் 70 கோடி 100 ஆயிரம் எண்ணிலும் எழுத்து நீர்வழி எழுத்துட்டான். அடைய நூல் கோடிக்கணக்கான ஆக மகளுக்கு வேதங்கள் இருக்குது. நீ என்ன செய்வேன்? நுட்பம் தெரியணும்ல. அவன் மாணிக்கவாசனை கூப்பிடுவான். திருவாசகம் படிக்கிறப்பா நுட்பம் தெரியல, அவர் பெரிய ரகசியம் இருக்குது. அதில் பெரிய மாணிக்கவாசன் நூலில் பெரிய ரகசியம் இருக்குது. பாலினைந்து ஊற்றும் தாயினும் சால பரிதி நீ பாவியுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பிரிக்கிறார். அதே ஊனுனா காமக்கடலை மூலக்கடலை கொண்டு உருக்கின்றான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.